எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி இருந்து ஷூட் பண்ணுறேன். இது தொப்பையோ என் வீடு பக்கெட்டில் உள்ள எஸோ பெட்ரோல் ஸ்டேஷன். ஓகே, என்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிலோமீட்டர் ஓடோமீட்டரை ரீசெட் பண்ணியாச்சு. ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம். ஃபுல் டேங்க் எவ்வளோ கொடுக்குறதுன்னு இந்த ரோட் ட்ரிப் முடியும் போது உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் சிங்கப்பூரை கவர் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க சன்ரைஸை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க. சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போவோம். இது நம்ம ரோட் ட்ரிப்போடைய முதல் லொக்கேஷன். ஸோ சன்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் சன்ரைஸ் இஸ் இந்த ஈஸ்ட். ஸோ சிங்கப்பூரில் ஈஸ்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனால் பரவாயில்லையா, இன்றைக்கி சன்னும் லேட் தான், இன்னும் வரல. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. சன்ரைஸ் இன்றைக்கி அவ்வளோ அழகாக வராது, கொஞ்சம் ஆர்டினரியாக தான் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போமே. நமக்கு சன்ரைஸ் இன்றைக்கி ஸ்பெக்டாக்குலராக இல்லாட்டியும் நமக்கு கிடைச்ச வியூ இதுதான். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பீச் வந்து தமிழ்நாட்டில் எப்படி மெரினா பீச்சோ அது மாதிரி இங்கே சிங்கப்பூரில் எங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் பீச் தான். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பீச் பக்கத்தில் இருக்க அந்த ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து 15 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இங்கே அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஜாகிங் பார்ட், சைக்கிளிங் பார்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக பீச்னால் வெறும் பீச் மட்டும்தான் அப்படியே மொட்டையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ ட்ரீஸை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் உண்மையிலே இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் இந்த மாதிரி மரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பிக்னிக் பண்ணுறதுக்கும் பார்பிக்யூ பண்ணுறதுக்கும் செட் பண்ண பிளேசஸ். சிங்கப்பூர் பீச்சஸில் என்ன ஒரு ட்ராபேக்னா, உங்களுக்கு அந்த கடல், அந்த லாங் லென்த்தில் கடல் மட்டும் தெரியாது, இந்த மாதிரிலாம் கண்டினர்ஷிப்பாக தெரியும். ஹிஸ்டாரிக்கலி சிங்கப்பூர் ஒரு முக்கியமான ஒரு போர்ட், அதனால் சிங்கப்பூரை சுற்றிலும் இந்த மாதிரி ஷிப் கண்டிப்பாக ஆங்கர் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய ஹேண்ட்ஃபோனில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னே பாருங்கள். இது மட்டும் இல்லை, கன்சிக்யூட்டிவாக 8 இயர்ஸாக பெஸ்ட் ஏர்போர்ட்னு அவார்ட் வாங்கின சிங்கப்பூர் சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. இந்த பேண்டமிக் வர்றதுக்கு முன்னாடி எவ்ரி மினிட் நீங்கள் ஒரு அரைவலோ இல்லை ஒரு டிபார்ச்சரோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நிப்பான் கார்கோ ஏர்லைன்ஸ். ஓகே ஓகே பர்த்தில் வர ஹன்சிக்கா மாதிரி என்ஜின் சவுண்ட் வச்சுலாம் நான் சொல்லலை, டெய்லில் இருக்க அந்த லெட்டர்ஸும் லோகோ வச்சு நான் சொல்கிறேன். இந்த மொக்க ஜோக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அமுக்குங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் நான் அப்பப்போ பண்ணுற அந்த டைமிங் ஜோக்கை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேங்க. பேசிக்லி பேசஞ்சர் டிராஃபிக் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏதோ கார்கோ டிராஃபிக்னால கொஞ்சம் ஏர்போர்ட் சர்வைவ் பண்ணிகிட்ருக்கு. ஃபேமிலிக்கு பிக்னிக் பண்ணவோ இல்லை மார்னிங் ஜாக் பண்ணவோ இதை விட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபெக்டான லொக்கேஷன் கிடைக்கவே கிடைக்காது. மோஸ்ட்லி என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வேவோடைய சவுண்ட், இந்த சீயோடைய சவுண்ட், இந்த இயற்கையான இந்த மியூசிக்கை விட வேறு எந்த மியூசிக்கும் ஈடாகாது. அதனால் இதை நான் அப்படியே விட்டுட்டேன். நேச்சுரலாகவே இங்கே கேளுங்க. இந்த இடத்துல என்னுடைய பையனும் பொண்ணும் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கடலில் இறங்கி ஒரு பெரிய அட்டகாசமே பண்ணியிருப்பாங்க. அவங்கள உண்மையிலே இப்போ நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்லேருந்து கோஸ்டல் ஹைவே ஏறுத்து இப்போ சாங்கி பீச் வந்திருக்கோம். எங்கள் பீச் எங்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கோஸ்டல் ட்ராக் பீச், அந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம பீச்சுக்கு போவோம். இந்த கோஸ்டல் ஹைவே வந்து அவ்வளோக்கா இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் எல்லாம் இருந்துச்சு, ஏவியேஷன் லேண்ட்மார்க். இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க டெர்மினல் 5 உடைய லேண்ட் ரிக்ளமேஷன் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் புதுசாக திறந்த இந்த டைனோசர் டீமில் ஒரு சாங்கி வாக் பாட்வேயும் அங்கே தான் இருந்துச்சு. மோட்டர் பைக் ஓட்டினால அதெல்லாம் கவர் பண்ண முடியல. இன்னொரு நாள் வாக் பண்ணிவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனியாக ஷூட் பண்ணுறேன். சிங்கப்பூரை சுற்றி சின்ன சின்ன ஐலாண்ட் நிறையா இருக்குது. எல்லா ஐலாண்ட்லேயுமே ஒரு பீச்சும் இருக்குது. சிங்கப்பூரில் மொத்தம் 15 பீச் இருக்குது. ஒரு வீடியோவில் எல்லா 15 பீச்சையும் நான் போய் கவர் பண்ணுறேன். அங்கே தூரத்தில் இருக்கிறது தான் புலாவ் உபின். புலாவ் உபின் வந்து சிங்கப்பூர் ஐலாண்டாக. சிங்கப்பூர் 1960s எப்படி இருந்துச்சோ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெருசாக அவங்களும் டெவலப் பண்ணல. அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கண்டி அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு நாள் அங்கே புலாவ் உபின் போவோம். அங்கே இருக்க ஐலாண்ட் வந்து தெக்குங் ஐலாண்ட். அதுவும் சிங்கப்பூர் ஐலாண்டா. அந்த ஐலாண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ பாப்புலர் இல்லை. அங்கே தூரத்தில் தெரியிருப்பாருங்க, அது வந்து ஜோஹோர். ஜோஹோர் ஸ்டேட்டு, ஜோஹோர் பங்கராங், மலேசியா. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன், பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆயில் ரிஃபைனரி இருக்குது. ஆக்சுவலி இந்த ரீஜியனில் சிங்கப்பூரில் தான் ஒரு ஆயில் ரிஃபைனரி பெருசு இருக்குது. அதுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி இங்கே ஜோஹூர் பெங்காராங்கில் திறந்துருக்காங்க. அந்த ஆயில் ரிஃபைனரி அங்கே திறந்ததுக்கப்புறம் அந்த பண்டார் பெனவார் அந்த ப்ரொவின்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி செம்ம பூமாக இருக்குது. காசு இருந்தால் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருந்தா இப்போ நல்ல வேல்யூ எடுக்கு. நம்மக்கிட்ட தான் அது இல்லை. அந்த தூரத்தில் ரெண்டு டவர் தெரியல, அதான் ஜோஹூர் ரிவரில் இருக்கிற அந்த பிரிட்ஜோடைய டவர். அங்கே ஷூட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல வெயில்னால. வீட்டில் வந்து எடிட் பண்ண அப்புறம் தான் பார்க்குறேன், அது அந்த ஜோஹூர் பிரிட்ஜோடைய டவர். இங்கேருந்து நான் டவர் தெரியும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த பிரிட்ஜ் வந்து அக்ராஸ் தி ரிவர் மலேசியாவில் இருக்க லாங்கஸ்ட் பிரிட்ஜ், 1.7 கிலோமீட்டர் லென்த். ஓகே, இந்த ஐலண்ட் வந்து புலாவ் உபின். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம புலாவ் உபின் போவோம், வீடியோஸ் வரும், பாருங்கள். புலாவ்னா மலே லாங்குவேஜில் ஐலண்ட், ஸோ இது உபின் ஐலண்ட். ஆக்சுவலி ரொம்ப ஜூம் இன் பண்ணுறனால கேமரா கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. சிங்கப்பூரில் என்ன அழகுனா, நீங்கள் ஒரு பக்கம் இப்படி நீங்கள் நேச்சுரல் வண்டர்ஸை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி இந்த மேன்மேட் வண்டர்ஸையும் நீங்கள் பார்த்தோம். எனக்கு ஷிப்பில் போகவும் ஷிப்பை பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஷிப்பை பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும். இது சாங்கி பீச்சு. சாங்கி பீச் வந்து சிங்கப்பூரில் லாங்கஸ்ட் பீச், 3.3 கிலோமீட்டருக்கு லென்த்து. இங்கே அந்த டிஸ்டன்ஸ் வியூவில் அந்த கண்டெய்னர் ஷிப்லாம் கொஞ்சம் குறவு. ஸோ இது கொஞ்சம் ஐடியல் பீச் மாதிரி தெரியுது, ஈஸ்ட் கோஸ்ட் பீச்சை கம்பேர் பண்ணுற விட. சாங்கி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இதெல்லாம் இங்கே செய்யக்கூடாது. இந்த சாங்கி பீச் பார்க்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ட்ராக் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது. இங்கேயும் நீங்கள் பிக்னிக், ஃபேமிலி அவுட்டிங்னா நீங்கள் வரலாம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா த்ரீயோடைய கான்செப்ட் தீம் கொஞ்சம் வேறு. இங்கே அந்த பைன் மாதிரி த்ரீ வச்சுருக்காங்க. இது பைன் ட்ரீயா என்ன த்ரீயானு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
யூடியூப் வீடியோ பண்ணுறதுனால நிறைய இமேஜஸும் வீடியோஸும் தேவைப்படும். கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணால் காப்பிரைட் பிரச்சனை வரும். ஸோ எங்கே போனாலும் நானே இப்போ வந்து சொந்தமாக ஸ்டாக் வீடியோஸும் ஸ்டாக் ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுப்பேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்ற எபிசோடை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள்.